முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திமுக நெல்லை பகுதி கழகம் சார்பில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் அருகே வைத்து நடைபெற்றது. நெல்லை பகுதி கழக செயலாளர் கோபி கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏழை மக்களுக்கு கரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மீரான், பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்பம் அறிவழகன் சுரேஷ், தலைமை கழக பேச்சாளர் பாம்பு கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கழக பேச்சாளர் பாம்பு கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர், நமது குடும்ப தலைவர், குடும்ப குலவிளக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அவள் மறையவில்லை. தளபதி உருவத்திலே இந்த தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொடுக்கிறார். அந்த தலைவனுடைய ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியாக நெல்லை மத்திய மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட நெல்லை பகுதி கழகம் சார்பில் கழக தோழர்கள், நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த தலைவர் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்த கொரோனா காலகட்டத்திலே தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட கழகத்திற்கு எப்பொழுதும் பந்தல் அமைத்து கொடுத்து கொண்ட பந்தல் இசை கேசாரி குடும்பத்துக்கு அரிசியும் கோதுமை மாவும் உணவுப் பொருட்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை பகுதி கழகம் சார்பிலே சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர் ஒன்றில் தூய்மை பணியாளர்கள் இந்த கொரோனா காலத்தில் நெல்லை மக்களை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்ற நெல்லை மக்களுக்கு தூய்மை பணியாளருக்கு இன்று மதியம் அவங்களுக்கும் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு குறுக்குத்துறையில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.